திருமணம் பிரச்சனைகள் நிறைய, கல்யாணம் ஆகலை, நிறைய பொண்ணு பார்த்துட்டு இருந்தேன், பொண்ணு வீட்டில் நிறைய பையனை பார்க்கணும், எதுவுமே செட் ஆகலை, எங்கள் ஜாதகத்தில் தோஷம் இருக்குன்றாங்க, செவ்வாய் தோஷம் இருக்குன்னு சொல்லிட்டார் ஒரு ஜாதகக்காரர். நான் செவ்வாய் தோஷம் இருக்க ஜாதகத்தை தேடி தேடி பார்க்குறேன், எங்கேயுமே கிடைக்கல, ஜாதகத்தில் தோஷம் இருக்குது அதனால் வேண்டாம். 100 ஜாதகம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 90 ஜாதகத்திலையும் சில தோஷங்கள் இருக்கவே செய்யும். அதெல்லாம் 4 தோஷம்னு சொன்னால் ஒரு காலகட்டத்திலலாம் திருமணமே பண்ணக்கூடாது. மண்டபத்தில் திருமணம் மாங்கல்யம் ஏறணும்னு பாம்பு வந்து குத்திடும். சாசத்தில் சொல்லப்படாத சில விஷயங்கள் வந்து மனசில் வந்து ஆழமாக பதிஞ்சிச்சு மக்களுக்கு. தோஷம் இருந்தால் பரிகாரம் பண்ணணும், அது கண்டிப்பாக பண்ணிதான். சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டது, பிறக்கும் போதே பகவான் உங்கள் தலையெழுத்து என்ன எழுதியிருக்கோ அது படி தான் நடக்கும். இன்றைக்கி காலகட்டத்தில் 30 வயசு 32 வயசு திருமணம் ஆகாத ஆண் பெண்கள் நிறைய, எதிர்பார்ப்புகள் நிறைய, சொந்த வீடு இருக்கணும், நல்ல வேலை இருக்கணும், நிறைய சம்பாதிக்கணும், பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பீங்க, 10 மாதமே வேலை போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, சொந்த வீடு இருக்குன்னு கல்யாணம் பண்ணி வைப்பீங்க, லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அவன் 90% லோனில் இருக்கும் அந்த வீடு. நிறைய ஜாதகம் என்கிட்ட வரும்போது நிறைய பேர் நல்லா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராப்ளம், நல்லா தான் பார்த்தேங்க, நல்ல வசதியான ஃபேமிலிங்க, நிறைய டைவர்ஸ். கோர்ட்டில் போய் பாருங்கள், கோர்ட்டில் வந்து எந்த கேஸ் இருக்கோ இல்லையோ இந்த கேஸ் மட்டும் ஃபுல்லாக இருக்கும், 200-300 பேர் புதுசு புதுசாக அப்பாயின்மெண்ட் ஆகிட்டே இருக்கும். அன்புடன் ஆன்மீக நேயர்களை அனைவருக்கும் வணக்கம். இப்போது இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா திருமணம் பிரச்சனைகள் நிறைய இருக்குது. கல்யாணம் ஆகலை, நிறைய பொண்ணு பார்த்துட்டு இருந்தேன், பொண்ணு வீட்டில் நிறைய பையனை பார்க்கணும், எதுவுமே செட் ஆகலை, எங்கள் ஜாதகத்தில் தோஷம் இருக்குன்றாங்க, செவ்வாய் தோஷம் இருக்குதுன்னு சொல்லிட்டார் ஒரு ஜாதகக்காரர். நான் செவ்வாய் தோஷம் இருக்க ஜாதகத்தை தேடி தேடி பார்க்குறேன், எங்கேயுமே கிடைக்கல. சில இடத்துல இந்த தோஷமெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாதுங்க, அதுக்கு பரிகாரம் இருக்குது, அதனால் நீங்கள் இந்த வேறு தோஷம் இல்லாமல் ஜாதகத்துக்கோ சேர்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஜோதிடர் சொன்னார். ஆனால் பார்க்குறவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை இல்லை ஜாதகத்தில் தோஷம் இருக்குது அதனால் வேண்டான்றாங்க. இது மாதிரி நிறைய மாறுபட்ட கருத்துக்கள் இருக்குது. பொதுவாக பார்க்குறீங்கன்னா 100 ஜாதகம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 90 ஜாதகத்திலையும் சில தோஷங்கள் இருக்கவே செய்யும். கர்மா, நம் மின் பிறவியில் செஞ்ச கர்மா, நம் தாய் தந்தை செய்த கர்மா, முன்னோர்கள் செய்த கர்மா, இதெல்லாம் நமக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும், ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கும், என்ன பண்ண முடியும், இதுக்கெல்லாமே பரிகாரம் இருக்குது. ராகு கேது தோஷம் இருக்குதுன்னு சொன்னால் சர்வதோஷம், நாகதோஷம், கால சர்வதோஷம் சொல்லுவாங்க. அப்போலாம் நாகதோஷம்னு சொன்னால் ஒரு காலகட்டத்திலலாம் திருமணமே பண்ணக்கூடாது, மண்டபத்தில் திருமணம் மாங்கல்யம் ஏறணும்னு பாம்பு வந்து குத்திடும், இது மாதிரி பயம் இருந்து. செவ்வாய் தோஷம்னா யாருன்னா ஒருத்தர் இறந்துருவாங்க. சாசத்தில் சொல்லப்படாத சில விஷயங்கள் வந்து மனசில் வந்து ஆழமாக பதிஞ்சிச்சு மக்களுக்கு. ஒன்று கூட நிறைய பேர் புரிஞ்சிக்கிட்டாங்க. இன்றைக்கி நிறைய மீடியாஸ், நிறைய புக்ஸு, இன்றைக்கி ஒரு யூடியூப்பில் போனீங்கன்னு சொன்னால் ஒரு டைம்லேயே 10 பேரை பார்க்கலாம், 100 பேரை பார்க்கலாம், பல கருத்துக்கள் தெரிஞ்சுக்கலாம். இருந்தாலும் அந்த பயம் யாருக்கும் ஒன்றும் போட சரியாக போட. தோஷம் இருக்க ஜாதகத்தை தோஷம் இருக்க ஜாதகத்தில் சேர்க்கணுமா, அது மாதிரி சாசத்தில் சொல்லப்படவில்லை. சுத்தமான ஜாதகத்தை சேர்க்கலாம், தோஷம் இருந்தால் பரிகாரம் பண்ணணும், அது கண்டிப்பாக பண்ணிதானும் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டது. பரிகாரம் பண்ணிங்கன்னா அந்த ஜாதகத்தில் இருக்க கட்டத்தில் இருக்க ராவுக்கு எது வந்து போயிடுவாரா, அது அங்கேயே தான் இருக்கும். பிறக்கும் போதே பகவான் உங்கள் தலையெழுத்து என்ன எழுதியிருக்கோ அது படி தான் நடக்கும். நல்லது இருக்கா கெட்டது இருக்கா தெரிஞ்சக்கூடியது தான் ஜாதகம். ஜாதகம்ன்றது ஒரு வழிகாட்டு, அதுக்கு தான் நம்ம ஜாதகம் பண்ணலாம். டைம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா, இப்போ சனி பயிற்சி வந்தது, சனி பயிற்சி இந்த ஜாதகக்காரருக்கு நல்லா இருக்கா பார்த்து தெரிஞ்சுக்கலாம், நல்லா இருந்துச்சுன்னா சந்தோஷம், பகவானுக்கு நன்றி. சரி இல்லையா பகவானுடைய பாதத்தை சரணடையும், அதுக்கு என்ன பரிகாரம், அதுதான் நமக்கு தெரியும். அதனால் வந்து பரிகாரம் பண்ணிங்கன்னா சாந்தி பரிகாரம், அந்த தோஷங்கள் இருக்கும்போது அதுடைய அந்த கிரகங்கள் செவ்வாயோ ராகோ கேதோ, நிறைய பேருக்கு செவ்வாய் தோஷம்னா தெரியும், ராகு கேதுனா சர்வ தோஷம் தெரியும். புதனும் சரியான இடத்துல இல்லைன்னா தோஷந்தான், சுபகிரகம் தான் புதன், சனி, சந்திரன், தேய்ப்பிறை சந்திரன்னா பாபகிரகம், வளர்ப்பிறை சந்திரன் சுபகிரகம். ஆனால் நம்ம பார்க்குற பார்வை வந்து செவ்வாயும் ராகுவும் மட்டும்தான் பார்க்குறோம். ஜாதக ரீதியாக இது மாதிரிலாம் இருக்கும்போது பரிகாரம் பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னு சொன்னால் எந்த ஜாதகத்துலேயும் எந்த ஜாதகமும் சேர்க்கலாம், ஆனால் திருமண பொருத்தம்ன்றது முக்கியமாக பார்த்து பண்ண வேண்டிய
இன்றைக்கி காலகட்டத்தில் 30 வயசு 32 வயசு திருமணம் ஆகாத ஆண் பெண்கள் நிறைய எதிர்பார்ப்புகள் நிறைய. சொந்த வீடு இருக்கணும், நல்ல வேலை இருக்கணும், நிறைய சம்பாதிக்கணும், பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பீங்க, அத்தனை மாதமே வேலை போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? சொந்த வீடு இருக்குன்னு கல்யாணம் பண்ணி வைப்பீங்க. லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அவன் 90% லோனில் இருக்கு அந்த வீடு. நிறைய ஜாதகம் என்கிட்ட வரும்போதில் நிறைய பேர் நல்லா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராப்ளம், நல்லா தான் பார்த்தேங்க, நல்ல வசதியான ஃபேமிலிங்க, நிறைய டைவர்ஸ். கோர்ட்டில் போய் பாருங்கள், கோர்ட்டில் வந்து எந்த கேஸ் இருக்கோ இல்லையோ இந்த கேஸ் மட்டும் ஃபுல்லாக இருக்கு. திருமணம் பண்ணதுக்கப்புறம் ஐயோ இது ஆயிடுச்சு பார்த்து சொல்லிட்டு கடையில் வைக்கிற பொருளாக இது, இதை தீக்கி போட்டு வேறு பொருள் வாங்கி மாறு வாழ்க்கை. முதல்ல திருமண பொருத்தத்தை பாருங்கள், ஜாதக ரீதியாக நல்லா இருப்பாங்களான்னு பாருங்கள், அவங்க ஒத்துமையாக வாழ்வாங்களான்னு பாருங்கள், அதெல்லாம் பார்த்து திருமணம் பண்ணுறது தான் முக்கியமானது. இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து பார்க்குறாங்களோ இல்லையோ வசதி வாய்ப்புகள் இருக்கா, அதுக்கு கண்டிப்பாக அது எதிர்பார்ப்புன்றது தவறு கிடையாது. நம்ம குழந்தைங்க போய் அந்த இடத்துல வந்து நல்லா நம்மக்கிட்ட அது மாதிரி வசதி இல்லைன்னா கூட போகிற இடத்துல நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறது தவறு கிடையாது. ஜாதக ரீதியாகவும் பார்த்துக்கிறது நம்ம நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருப்பாங்களா, அது மாதிரி நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருக்குது ஜாதகத்தை நீங்கள் ஈஸியாக திருமணம் பண்ணிக்கலாம். நாளைக்கு அதுங்க வேறு லெவலில் போயிடுவாங்க, காரு வீடுன்னு சொல்லிட்டு நல்லா அமைப்பு நல்லா இருக்கும், அமைப்பு நல்லா இருக்கான்னு பார்க்கணும். மெயினாக வசதி பார்க்கறது தவறில்லை, இருந்தாலும் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. அதனால தான் நிறைய டிலே ஆகுறது. இன்றைக்கி திருமணம் பார்த்தீங்கன்னா நிறைய டிலே ஆகுறது அதனால தான். நிறைய படிச்சிருப்பாங்க, ஏன் படிப்புக்கு தாண்டாமல் தான் மாப்பிள்ள வேணும் அப்படின்னு தான் பண்ண முடியும். அது உங்களுக்கு காடம் கலந்து போகும்போது திருமணத்துக்கு தள்ளி போக ஃபஸ்ட் ஆஃப் தெரியாது, செகண்ட் ஆஃபில் நிறைய பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். 33 வயசில் திருமணம் ஆச்சுன்னு சொன்னால் 53 வயசில் 58 வயசில் அந்த குழந்தைக்கு திருமணம் ஆகிற ஸ்டேஜ் வரும்போது நீங்கள் இருப்பீங்களான்னு கூட நிச்சயம் கிடையாது. அப்படி இருந்தாலும் நீங்கள் எந்த வேலையும் செய்ய முடியாது. உங்களுடைய குழந்தைக்கு யாரோ ஒருத்தர் கிட்டேருந்து வேலை செய்ய முடியாத நிலைமை வந்துடும். அதனால தான் காலத்தோடு திருமணம் பண்ணுங்கள், சீக்கிரம் குழந்தை குட்டியோடு சந்தோஷமாக வாழ்ந்துட்டு உங்கள் முன்னாடி உங்கள் உழைப்போடு உங்கள் குழந்தைங்களுக்கு திருமணம் செய்து பார்க்கலாம். அதனால் வந்து ஜாதகம்ன்றது தோஷங்கள்ன்றது பெருசான பாதிப்பு கிடையாது. இதெல்லாம் பார்த்து கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணிவிட்டு திருமணம் பண்ணுறது ரொம்ப அவசியம். நன்றி, வணக்கம்.